மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் பிறந்தநாளை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம் திருமுருகன் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு அரசு கொருடா ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி சம்பத் அசோக் பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மோப்பனாரின் திருவுருவப்படத்திற்கும் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேதராபட்டு கால்நடை இன அபிவிருத்தி கிளையை ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிகள் துவங்கியுள்ளது இதில் அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி உசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பாட்டு கால்நடை இன அபிவிருத்தி கிளையை ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் இன்று துவங்கியுள்ளது இந்த நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பு பூர்ஜைகள் செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் மருத்துவ ஒழுங்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் இல்லை முப்பது மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தனி ரெஸ்ட் ரூம் தனி கழிவறை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் தினசரி அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர்கள் மிரட்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சட்டசபை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என்றும் அது கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் இந்த மருத்துவ ஒழுங்கு சட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு கொண்டுவர என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஜிப்மர் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட முக்கிய மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்பு அடைவதாகவும் எனவே முதல்வர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதற்கு கண்டனங்கள் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாகவே மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பணிபுரியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணியிட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்து போராட்டத்தில் கோஷமிட்டனர் காரைக்காலில் உள்ள இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் அகாடமி சார்பில் ஒகினாவ் டென்பொஹான் கரேத்தே மட்டாயோஷி குப்புடு பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் அகாடமி சார்பில் ஒகினாவ் டென் கரைத்தே கரேத்தே மட்டா யோஷி பயிற்சி முகாமில் தலைமை பயிற்சியாளர் ஜப்பானீஸ் கிராண்ட் மாஸ்டர் மாசான்பு ஷடோ கலந்து கொண்டு மூன்று நாட்களுக்கு பயிற்சி அளித்தார் அதனையடுத்து பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கரைத்தே பெல்ட் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஜப்பானிய மாஸ்டருக்கு கிராண்ட் மாஸ்டர் வி ஆர் எஸ் குமார் சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் என்கிற பால் நேஷனல் வி ஆர் எஸ் கலைத்தாய் சிலம்பம் அசோசியேஷன் பொருளாளர் ரியாஸ் அகமத் சக்ரா அசோசியேஷன் தலைவர் ரஹீம் மற்றும் கிரி உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு சாகசங்களை மேடையில் நிகழ்த்தி காண்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்சாய் கலைராஜு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகரும் திமுக பிரமுகருமான பவித்ரன் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகரும் திமுக பிரமுகருமான பவித்திரன் பிறந்தநாள் விழா வில்லினூர் சட்டமன்ற அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் பழனி உசுடு தொகுதி செயலாளர் பாண்டியன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரி கிருஷ்ணன் மற்றும் காந்தசாமி காட்டாண்டி மொத்து சபரி வீரக்கண்ணு புவனேஷ் கார்த்திகேயன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் பழைய நாணயங்களை சேகரிக்கும் நபரை ஏமாற்றி மர்ம நபர்கள் நூதனமாக ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தை மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் அவர் அண்மையில் முகநூல் பக்கத்தில் பழைய நாணயங்கள் அதிக விலைக்கு வாங்கிக் கொள்ளப்படும் என்ற விளம்பரத்தை பார்த்து மர்மநபர்களுக்கு முகநூல் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மர்ம நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு நாணயத்தின் புகைப்படத்தை தங்களுக்கு அனுப்புமாறு கூறியுள்ளனர் நாணய சேகரிப்பு ஆர்வலர் தன்னிடமிருந்த மூன்று பழங்கால நாணயங்களை புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு முகநூல் வாயிலாக அனுப்பியுள்ளார் இந்நிலையில் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ரூபாய் ஐந்து லட்சம் தருவதாக மர்ம நபர்கள் கூறியுள்ளனர் அதனையடுத்து மர்ம நபர்கள் அவசர தேவைக்காக நாணய சேகரிப்பாளரிடம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தை கேட்டுள்ளனர் அவரும் அவர்கள் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது மர்ம அவரிடம் மேலும் பணம் அனுப்புமாறு கூறியதால் சந்தேகமடைந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜி ஆர் பிரதர்ஸ் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜி ஆர் பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் புதுப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் நான்கு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடின அதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதில் முதல் பரிசை வென்ற பாக்கம் கூட்டோடு வி கே எம் அணிக்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் கேடையும் வழங்கி பாராட்டியுள்ளார் இரண்டாவது இடத்தை ஜி ஆர் பிரதர்ஸ் அணியும் மூன்றாவது இடத்தை நெல்லித்தோப்பு லெவன் பிளாஸ்டர்ஸ் அணியும் பிடித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர்கள் ஆனந்தன் ராஜா அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வி கே சேர்ந்த சுகன் என்கிற சிறந்த வீரருக்கான கேடயம் வழங்கி பாராட்டினார்கள் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜி ஆர் பிரதர்ஸ் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர் தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டக பராமரிப்பாளரை மிதித்து கடித்துக் கொன்ற ஒட்டகத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பம் கடற்கரையில் தனியார் பொழுதுபோக்கு மையம் உள்ளது இங்கு பயணிகளை கவர்ந்திடும் வகையில் ஒட்டக சவாரி நடந்து வருகிறது இங்கிருந்த ஒட்டகத்தை மத்திய பிரதேச மாநிலம் பர்வானியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற முதியவர் பராமரித்து வந்தார் இந்நிலையில் நேற்று ஒட்டகத்திற்கு தீவனம் வைத்த முதியவர் ரமேஷை ஒட்டகம் மிதித்துக் கொன்றது இது தொடர்பாக தபலக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முதியவரை ஒட்டகம் மிதித்து கடித்துக் கொன்ற சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் ஐநூறு இடங்களில் சிலைகள் அமைக்க ஏற்பாடுகள் செய்து வருவதாக இந்து முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காவல்துறை அனுமதி பெற்று முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கும் மேலாக சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி உட்பட நான்கு பிராந்தியங்களிலும் ஐநூறு இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட உள்ளன புதுச்சேரியில் மட்டும் நூற்றிற்கும் மேற்பட்ட இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட சிலைகள் இரண்டு அடி முதல் இருபத்தி ஒன்று அடி வரை உயரமுடையவர்களாக இருக்கும் புதுச்சேரி சாரம் பகுதியில் இருபத்தி ஒன்று அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு பதினோராம் தேதி விசர்சனம் செய்யப்படும் புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே விநாயகர் சிலைகள் விசர்சனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தியும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் துறையில் காலியாக உள்ள எண்ணூற்றி ஐம்பது பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தியும் பணியின்போது உயிரிழந்த ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் வானிசுதாரர்களுக்கு கரிணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்